கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணம் வந்தடைவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், ஒருவரை மரணம் சந்திக்க வருவதற்கு ஒரு அடையாளம் என்னவென்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த மரணம் வருவதற்கு முன்னதாக சக்கரத் அல்லது பன்மையாக சக்கராத் உடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பான். இந்த வேதனை இந்த உலகத்திலே பிறந்த எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் விதியாக்கிய ஒன்று. யாரும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. யாராக இருந்தாலும் இந்த வேதனையிலிருந்து தப்பிக்க முடியாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், قال تعالى وجاءت سقرة الموت بالحق ذلك ما كنت منه تحيد. இந்த மரணத்துடைய இந்த சக்கரத்துடைய வேதனை எல்லோருக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது எல்லோரையும் வந்தடைவது உண்மை என்ன சொல்கிறான். எல்லோரையும் இந்த மரணத்துடைய இந்த மயக்கமான நிலையுடைய அந்த வேதனை வந்தடைவது உண்மை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை பொதுவாகவே சொல்லிவிட்டார். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த மரணத்துடைய வேதனை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுத்த ஒன்றுதான். கண்ணியத்துக்குரியவர்கள், அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கையை கொஞ்சம் புரட்டி பாருங்கள், இறுதி நாட்களை கொஞ்சம் தேடி பாருங்கள். ஜன்னத்துல் பக்கியில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி அந்த நாளில் இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமாக கூடிய அந்த நாள் வரை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பட்ட கஷ்டத்தை வேதனையை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அந்த வேதனையை பார்த்ததற்கு பிறகுதான் ஆயிஷா ரழியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கின்றானே, இந்த வேதனைக்கு பிறகு நான் நினைக்கிறேன் இந்த வேதனையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உலகத்தில் யாருக்கு கொடுத்தாலும் பரவாயில்லை என்று. கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். அல்லாஹ் ரப்புல் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடுமையான காய்ச்சலால் தலைவலியால் அவதிப்பட்டார்கள். ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அருகிலே உட்கார்ந்து கொண்டு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் தந்தையே, உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமே, உங்களுக்கு ஏற்பட்ட வேதனை என்று அழுது கொண்டிருந்தார்கள். அவருடைய மார்பு பகுதிக்கும் நெஞ்சு பகுதிக்கும் இடையிலே அல்லாஹ்வுடைய தூதர் படுத்திருந்தார்கள். அப்போது அப்துல் ரஹ்மான் என்னுடைய சகோதரன் ஒருவர் வந்தார். அவர் கையிலே மிஸ்வாக்குடைய குச்சி இருந்தது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையே பார்த்து கொண்டிருந்தார்கள். நான் கேட்டேன், அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு எடுத்து கொடுக்கவா? அல்லாஹ்வுடைய தூதர் தலையை அசைத்தார்கள். நான் எடுத்து கொடுத்தேன், எடுத்து என்னுடைய வாயிலே மென்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பல்லிலே வைத்து திட்டினேன். அதற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ثم نصب يده فجعل يقول في رفيق الاعلى. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய கையை فجعل يدخل يديه في الماء, தன்னுடைய கையை தண்ணீர் பாத்திரத்திற்குள் நுழைத்து தன்னுடைய முகத்திலே தேய்த்துக் கொண்டே இருந்தார்கள். அந்த காய்ச்சலுடைய கடுமையின் காரணமாக அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் தன்னுடைய முகத்திலே அந்த தண்ணீரை எடுத்து தேய்த்துக் கொண்டே இருக்கிறார்கள். சொன்னார்கள், لا اله الا الله நிச்சயமாக மரணத்திலே ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது. என்ன சொன்னார்கள்? நிச்சயமாக மரணத்திலே ஒருவிதமான மயக்கம் இருக்கிறது என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதற்கு பிறகு தன்னுடைய கையை உயர்த்தினார்கள். ஃபஜஅல யகூலு ஃபீ ரஃபீகில் அலா, உயர்ந்த நண்பனிடத்திலே அல்லாஹ் என்னை சேர்த்து விடு என்று தன்னுடைய கையை உயர்த்தினார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உயிரை கைப்பற்றினார். யோசித்து பாருங்கள், இந்த சக்கரத்துடைய வேதனை என்பது கண்ணியத்துக்குரியவர்களே. அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனால் கொடுக்கப்பட்ட ஒன்று. அல்லாஹ் இந்த வேதனை வந்துவிட்டால் மக்கள் எல்லாம் இந்த நோயிலிருந்து இவனை காப்பாற்ற முயற்சி செய்வார்கள். படித்தாலே ஒரு நோய், இப்படிப்பட்ட ஒரு நோயை மக்கள் கண்டுவிட்டால்
இந்த நோயில் இருந்து யாராவது பாதுகாப்பார்களா என்று ஓடுவார்கள். மருத்துவமனைகள் மருத்துவமனைகளாக, டாக்டர்கள் டாக்டர்களாக ஓடிக்கொண்டு திரிந்து கொண்டிருப்பார்கள். யாராவது இதிலிருந்து காப்பாற்ற முடியுமா? அல்லாஹ் சொல்கிறார், அந்த வேலை நெருங்கிவிட்டால், அந்த தொண்டைக்குழியை உயிர் அடைத்து விட்டால் கேட்பார்கள், யாராவது ஓதி பார்ப்பவர்கள் இருக்கிறார்களா? யாராவது இதிலிருந்து குணப்படுத்துபவர்கள் இருக்கிறார்களா? அந்த நேரம் வந்துவிட்டால் கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைத்துக் கொள்ளும், கெண்டை கால்கள் கெண்டை காலோடு பிணைத்துக் கொள்ளும். இலா ரப்பி கையோமைந்து நில்மசா, அந்த நாளிலே அல்லாஹுடைய சந்திப்பை நோக்கி அந்த உயிர் தயாராகும். கண்ணியத்துக்குரிய